Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் TET Paper 2ல ஹவு டு கெட் மார்க்ஸ் இன் சைக்காலஜி, சைக்காலஜியில் எப்படி வந்து நம்ம ரெடி ஆகணும் அப்படின்ற வீடியோ தான். அதாவது சிலபஸ், அதோட அப்ரோச்சஸ்ஸு, மெத்தட்ஸு, டெக்னிக்ஸு, ட்ரிக்ஸு இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் தம்ப்நெயிலையுமே பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து சைக்காலஜியில் வந்து நம்ம அகாடமியில் இருந்து ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ் ரிகார்டிங் நியூ சிலபஸ், அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டு Q&As நிறைய கொடுத்துருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ சோஷியல் சயின்ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்டை விட சைக்காலஜிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியாக தான் இருந்தது, இல்லைங்களா? ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், லாஸ்ட்டாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போது அதுக்கான டைம் தான். அண்ட் நான் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணேன், என்னோடய டெட் எக்ஸாம்ஸில் நான் கிளியர் பண்ணும்போது நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்ற இன்ஃபோஸ்லாம் தான் உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் தான், நியூ சிலபஸ்ஸு. அதே மாதிரி இந்த நியூ சிலபஸ் எழுத போகிற ஃபஸ்ட்டு செட்டு நீங்கள் தான், ஐ மீன் பேப்பர் 2வோட ஃபஸ்ட்டு செட்டு நீங்கள் தான். இந்த சிலபஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது, என்ன இம்பார்ட்டன்ஸு, இதெல்லாம் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வந்து உங்கள் எல்லார் கையிலையும் இருக்கும். அண்ட் சிலபஸ் கூட நமக்கு இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சைக்காலஜி புக்ஸோ இல்லை நீங்கள் வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா, சைக்காலஜி மெட்டீரியல்ஸு கலெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஃபோட்டோ காப்பீஸ் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி இந்த சிலபஸுக்கு ரிலேட்டடான இன்ஃபோஸ் நம்ம கையில் என்ன இருக்குது, அந்த 10 யூனிட்டுக்கு ரிலேட்டடான இன்ஃபோஸ் இருக்குதா அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு புக்ஸ் வந்து சொல்லியிருப்பேன், பேப்பர் 1ஆக இருக்கட்டும், பேப்பர் 2வாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டி புக்ஸ், டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி புக்ஸ், இப்போ காலேஜஸில் கொடுக்குறாங்க இல்லைங்களா, செமஸ்டர் வைஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த புக்ஸோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் நாகராஜனோ சந்தானமோ த சோ கால்டு எஸ்கே மங்களோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட அந்த இன்ஃபோஸ் இருக்கணும். அதே மாதிரி அந்த மெட்டீரியல்ஸோ எவ்வளோ தூரம் வந்து உங்களோட சிலபஸ் டாபிக்ஸு கவர் ஆகுது, இதுதான் இம்பார்ட்டண்ட், இதுதான் மெயின் திங். கரெக்டான வழியை நோக்கி நம்ம போகிறோமான்றதுக்கு வந்து அதுதான் மெயினான ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸோட மெட்டீரியல்ஸ் இப்போ நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது, அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து மாறி இருக்குது, கம்ப்ளீட்டாக 8, 9, and 10 யூனிட்ஸே மாறி இருக்குது. அப் டு 7 யூனிட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதுக்காக இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது சிலபஸ்ஸு, புக்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸு, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி. இன்னையிலேருந்து ரொம்ப சீக்கிரத்துலேயே நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிவிடுவீங்க உங்களோட எக்ஸாமினேஷன் டேட்டை. ஸோ திஸ் இஸ் த வெரி ஹாப்டு டைம் இன்னையிலேருந்தே அதோட கன்சிஸ்டன்சி. இப்போ இன்றைக்கி எடுத்து சைக்காலஜியில் ஒரு டாபிக் பார்க்குறது, அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இங்கிலீஷோ இல்லை சோஷியல் சயின்ஸோ சயின்ஸுக்கோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுட்டு ஒரு 1 வீக்கு கழித்து மறுபடியும் சைக்காலஜி எடுக்கிறது, தட் இஸ் எ வெரி ராங் மெத்தட். டெய்லி அந்த அன்னைக்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இல்லையோ, சைக்காலஜி படிக்கணும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ இல்லையோ, யூ ஹாவ் டு ரீட். அந்த கன்சிஸ்டன்சி, அந்த கனெக்டிவிட்டி வந்து இருக்கணும். இது வரைக்கும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக CDP, சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடகாகி. இப்போது ஒரே இடத்துல இந்த 10 யூனிட்டுக்குமான விஷயங்கள் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை, அங்கங்கே ஸ்கேட்டர்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஏன் வந்து 30 out of 30 ரீச் பண்ண முடியல வென் கம்பேரிங் டு அதர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் அது தான். ஃபுல்லாக யார் கொடுத்தாலும் சரி அந்த மெட்டீரியலோ அந்த புக்கோ அது மட்டும்தான் அப்படின்றத வந்து நம்மளால் சொல்லவே முடியாது. ஸ்கேட்டர்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கூட வந்து கால் பண்ணும்போது கேட்குறீங்க அப்படின்றத நான் கேள்விப்படுறேன், எல்லா யூனிட்டுக்குமான இன்ஃபோஸு சில நேரங்களில் அந்த ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், உண்மை. இப்போது சிலபஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சிலபஸில் இருக்கிற அந்த 10 டாபிக்ஸில் இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, ஏதாவது இன்ஃபோஸ் வந்து கண்டிப்பாக. இப்போ நம்மளே கூட வந்து Q&A எல்லாம் கொடுக்குறோம், ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் பார்த்துருக்கோம். ஒரு 2 யூனிட்டோ இல்லை 3 யூனிட்டோ இல்லை நிறைய படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால், அந்த 10 டாப்பிக்கில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரித்து வச்சுக்கோங்க. அண்டு 8th, 9th, and 10th என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி படிக்கணுன்றதும் நான் சொல்கிறேன். எல்லா யூனிட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ்ன்றது சைக்காலஜியில் மட்டும் இல்லை படிக்கிற நம்மகிட்டேயும் இருக்குது, தனியால் வேறுபாடுன்றது இருக்குது. அந்த மாதிரி யூனிட்ஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது. நெக்ஸ்ட்டு
இப்போ செலக்ட் பண்ண யூனிட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய உளவியலாளர்கள் இந்த சைக்காலஜிஸ்ட்டு அவங்களோட கோட்பாடு, அதே மாதிரி அதோட டெஸ்ட்டு, ஏதாவது டெஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அது சோதனைன்னு சொல்கிறோம் இல்லையா, இதிலருந்தெல்லாம் வந்து கடைசியில் அந்த தத்துவங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபோஸை வந்து தொடர்ந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சரி, அப்படி படிக்கும்பொழுது யாருக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், நம்ம சிலபஸில் கவர் ஆகிருக்கிறவங்க யார், ஓவரால் ஆல் யூனிட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இல்லாமல் வந்து நீங்கள் அதர் இன்ஃபோஸ்க்கே நீங்கள் போகக்கூடாது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பியாஜெட்டாக இருக்கட்டும், எரிக்சன்னு, கோல்பர்க்கு, வைகாட்ஸ்கி, மாஸ்லோ, பாவ்லாவ், தாண்டைக்கு, தர்ஸ்டனு, அண்ட் இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவென் பிரென்னர். அவரை வந்து இப்போ தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக அவரை பற்றின க்வெஸ்டின் வந்து நமக்கு இருக்குது, இந்த எக்ஸாமில் இருக்குது, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஞாபகம் வருதுங்களா, சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாடு, இக்கோலாஜிக்கல் சிஸ்டம் தியரி, அவர் தானே. இந்த மாதிரி புதுசாக ஒரு சில ஆத்தர்ஸ் எல்லாம் கொண்டு வரது எதுக்காக, கண்டிப்பாக அதிலேருந்து க்வெஸ்டின்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்றதுக்காக. இதெல்லாம் தான் ட்ரிக்ஸு. ஃபஸ்ட்டு செட்டாக எழுத போகிறதோட சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அட்வான்டேஜஸும் இருக்குது. நீங்கள் அட்வான்டேஜஸில் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம், புதுசு புதுசாக கொடுக்குற டாபிக்ஸ்லேருந்து படிக்கிறது, இது ஒரு விதம். ஏன்னா கண்டிப்பாக அதில் க்வெஸ்சன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக தானே அவங்க வந்து இன்க்ளூடே பண்ணுறாங்க, அதை தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். கிளியராக வந்து செகண்ட் யூனிட்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், அதை உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதை தாண்டி செகண்ட் யூனிட்டுக்கோ ஃபஸ்ட் யூனிட்டுக்கோ வந்து வேறு இன்ஃபோஸ் கிடையாது, ஃபுல் இன்ஃபர்மேஷன் சிலபஸில் இருக்கிறது கவர் ஆகியிருக்கும். அதுக்கடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைக்காலஜிஸ்டோட படிநிலைகள், இந்த ஸ்டேஜஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதோடய எண்ணிக்கைகள், ஆண்டுகள், இந்த மாதிரி இன்ஃபோஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது மாதிரி எல்லாமே வந்து தனித்தனியாக ஒரு ஒரு சைக்காலஜி ரிலேட்டடான இன்ஃபோஸை நம்ம கொடுத்துருக்கோம், அதோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபோஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த டிஃப்ரென்ஸை பற்றி படிக்கிறது, ஒற்றுமை வேற்றுமையை பற்றி படிக்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜிஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபோ சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தர் வந்து வேறு விதமாக சொல்லியிருப்பார். அப்போ வந்து ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது, சில சில பாயிண்ட்ஸ் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும், நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிறது, ஞாபகப்படுத்தி பார்க்குறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அண்டு இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கெலாம் வந்து பயன்படுத்தப்பட்ட இந்த உயிரினம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபோஸ்லாம் அதுக்கு தனி சார்ட்டே நம்ம கொடுத்துருக்கோம், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு கூட சேர்த்து அந்த டெஃபனிஷனையும் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பாவ்லா வந்து இந்த நாயை வச்சு ஒரு சோதனை பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெஃபனிஷன் இருக்கும் இல்லைங்களா, அவர் எதுக்காக சொன்னார் அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து அதோடு சேர்த்து வந்து படிச்சுக்கிறது. இப்படியெல்லாம் வந்து ஒரு சில மெத்தட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் 30 க்வெஸ்சனில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் தான் இருக்கும் வே ஆஃப் க்வெஸ்சன்ஸு. இது ஒரு மெத்தடு. அண்டு எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தட் வந்து கேட்பாங்க, அப்ளிகேஷன் மெத்தடுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம படிச்சிருப்போம், எக்ஸாம்பிளுக்கு மடைமாற்றம்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலீஷில் சப்ளிமேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த டாப்பிக்கை பற்றி கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்க அதை அப்படியே அப்ளிகேஷன் ஓரியன்டில் கேட்பாங்க, க்வெஸ்சன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கோ இல்லை எக்ஸாமுக்கோ போக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த விஷயத்தில் விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நான் இன்றைக்கி போக மாட்டேன், நான் இன்றைக்கி எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது போல், இது எதற்கான உதாரணம் அப்படின்னு கேட்குறது. திஸ் இஸ் த பர்டிகுலர் மெத்தட் இஸ் கால்டு அப்ளிகேஷன் மெத்தட். அதில் வந்து பயன்படுத்தக்கூடிய முறை, அப்போ பார்த்திங்கன்னா அதோட ஆன்சர் வந்து மடைமாற்றமாக இருக்கும், சப்ளிமேஷனாக இருக்கும். அஃப்கோர்ஸ் டைரெக்டாக இருக்கிற க்வெஸ்சன்ஸ் ஒரு பக்கம், இந்த மாதிரி சிலபஸில் இருந்தே இன்க்ளூட் பண்ணி கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் ஒரு பக்கம், கண்டிப்பாக கொடுத்துருக்குற ஆத்தர்ஸ் எல்லாருமே வருவாங்க. அண்டு அப்ளிகேஷன் மெத்தடு, இப்போது அதுக்கு இருக்கிற ரேஷியோஸ் தான் வந்து டிஃபர் ஆகுது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, அஃப்கோர்ஸ் அந்த க்வெஸ்சனோட ஆன்சர்ஸே எங்கே இருக்குதுன்னு தெரியாத டைம் அப்போல்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக போயிட்டு பிகாஸ் ஆஃப் காம்படிஷன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன் மெத்தடில் வந்து கேட்குறாங்க. அதுவுமே வந்து நீங்கள் பார்க்கணும், ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் ஞாபகம் இருந்ததுன்னு சொன்னால் இதுதான் இருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணுற அளவுக்காவது நமக்கு வந்து அந்த இன்ஃபோஸ் தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா. இப்போ நான் வந்து இந்த யூனிட் 8, 9 அண்ட் 10 இதுக்கு ரிலேட்டடாக சொல்கிறேன்.
இந்த 8, 9 and 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் வந்து ஓவரால் நேரிங் டு எக்ஸாம் இந்த டைமில் வந்து எல்லாருமே அதை அலசி பார்த்துருப்பீங்க. அது என்ன நம்ம சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மாணவரை வந்து உருவாக்குவதற்கு ஆசிரியருடைய பங்கு என்ன, அதுதான் அதில் வந்து அதோட சினாப்னே சொல்வேன் நான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க டீச்சர்ஸ் எக்யூப் பண்ணுறதுக்கு இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதில் மெயினாக அவங்க கொண்டு வர்றது இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க. அது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா. டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சிருந்தால் தான் அதோடய இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் ரீச் ஆகும். இதை தான் வந்து பழைய சிலபஸில் பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் மாதிரி ஒரு சின்ன டாபிக் இருக்கும். 9th யூனிட்டில் தண்டனைகளும் பரிசுகளும் எப்படி வந்து நீங்கள் ஊக்கப்படுத்துவீங்க அதில் எல்லாமே கொண்டு வருவாங்க. மனவெழுச்சினா எப்படி இருக்கும், மோட்டிவேஷன் எப்படி இருக்கும், கற்றல் அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு போயிட்டே இருக்கும். எல்லா டாப்பிக்கோடுமே ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு ஹெட்டிங் அது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த எவாலுவேஷன் எப்படி கொண்டு வர்றது, கரிக்குலம் எப்படி பேஸ் பண்ணுறது, இதெல்லாம் தானே. ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கணும்னா கூட நம்ம வந்து நீங்கள் எப்படி வைக்கணும், கிளாஸ் டெஸ்ட்டு எப்படி இருக்கணும், அதெல்லாம் தான் அந்த கரிக்குலமில் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. கரிக்குலம்ன்றது ஓவரால் மெத்தடு, இந்தந்த பாடத்திட்டம் அதில் இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் ஒரு டீச்சருக்கு எப்படி இருக்கும், எப்படி வந்து தயார்படுத்துறது, லாங் டேர்மில் எப்படி, ஷார்ட் டேர்மில் எப்படி அப்படின்றது போல் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதில் வந்து நிறைய இருக்குது. ஸ்டூடெண்ட்டு சென்டர்டா, அதே மாதிரி அந்த கற்பித்தல் முறைகளை வந்து அவங்க வந்து எப்படி புரிஞ்சிக்கிறாங்களா, அந்த பெடகாகிக் மெத்தட்ஸ் வந்து அவங்களுக்கு புரியுதா, இதெல்லாம் நம்மளை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் வந்து 8, 9 and 10 சுருக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் மெட்டீரியல்ஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8th, 9th and 10th இது மாதிரி ரிலேட்டட் இன்ஃபோஸ் இருக்கான்னு பாருங்கள். அந்த தலைப்புகளில் சார்ந்து இருக்குதா, உள்ளே கொடுத்துருக்குற விஷயங்கள் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா பர்டிகுலராக ஒரு ஆத்தரை மட்டும், ஒரு சைக்காலஜிஸ்ட்டை மட்டும் கொடுத்து கொடுக்கல, இந்த மாதிரி ஜென்ரலாக தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கற்பித்தல் பகுதி 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8, 9 and 10 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பேன்ஷன் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ICT, MOOC, அதே மாதிரி NCF. NCF-னா நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கு, தேசிய கலைத்திட்ட அமைப்பு இது மாதிரி. அதே மாதிரி CCE, கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். அதே மாதிரி கல்வி உரிமை சட்டம், அதுக்கான இயர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2009, அந்த ஆக்ட் எப்போ வந்துச்சு. இந்த மாதிரியான டைரெக்டாக இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸு கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அந்த தலைப்புகள்லாம் அதில் கொடுத்துருக்காங்க, அதனால் சொல்கிறேன். டைரெக்டாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முதல்ல நம்ம சிலபஸை படித்தோமா அப்படின்றது தெரியணும் இல்லையா, அதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாம் இல்லை, நிறைய பேர் எழுதக்கூடிய எக்ஸாமு, ஒருத்தருக்கு இல்லைனாலும் ஒருத்தருக்கு இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். இதையெல்லாம் முடிச்சுட்டு இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்க்குறது, இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டிலேருந்து, அதெல்லாம் வந்து நீங்கள் ரீகேப்சுலேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து உங்களோட மார்க்ஸுக்கு வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரேமாக இருக்கும். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி ரிலேட்டடாக எப்படி அதோட சிலபஸ்ஸு, மெட்டீரியல்ஸு, புக்ஸு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்ற இன்ஃபோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அண்டு நியமன தேர்வு பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. பேப்பர் 1 கிளியர் பண்ணவங்க வந்து நிறைய என்கொயரிஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க. எப்போ வந்து எக்ஸாமுக்கு வந்து பேச்சஸ் க்ரியேட் பண்ணுவீங்க, டெஸ்ட் பேட்ச் போடுவீங்க, அந்த மாதிரி. இங்கே வந்து 6th to 10th வரைக்கும் இருக்கு இல்லைங்களா, அண்டு 6th to 12th வரைக்கும் அதோடய எக்ஸ்டெண்டடு ஸ்டாண்டர்ட்ஸு, அதை வந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம வந்து அதுக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எதுவுமே இன்னும் சொல்லாமல் அவங்களோட நிலைப்பாடு என்னன்னே தெரியல, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. இன்னும் எக்ஸாம்ஸ் இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு முடியணும். பேப்பர் 2 எல்லாருக்குமே முடிஞ்ச உடனே கிளியர் பண்ண எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்குது. ஆனால் அதை எதுவுமே அவங்க சொல்லணும் இல்லைங்களா, கவர்மெண்ட்டு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு 10% நம்ம என்ன பண்ணணுமோ, ஆஸ் ஆன் ஆல் எக்ஸாம்ஸ் நம்ம எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதை நம்ம கண்டிப்பாக செய்வோம். ஏன்னா டெய்லி அதை பற்றி என்கொயரிஸ் வருது, நீங்கள் அதை பற்றி இன்ஃபோஸ் சொல்லுங்கன்னு எனக்கு சொன்னாங்க. நீங்கள் பயப்படவே வேண்டாம். பேப்பர் 1 சிலபஸ் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேப்பர் 2 TET 2 சிலபஸ் தான். அதனால் நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ பேப்பர் 2 எழுதுறவங்க, பேப்பர் 1 கம்ப்ளீட் பண்ணி பேப்பர் 2 எழுதுறவங்களுக்கும் ஒரு பெரிய பூன் தான். ஏன்னா பேப்பர் 1 அது அவங்களுக்கு ரிலேட் ஆச்சு, பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுவீங்க சரிங்களா. அண்டு இது வரைக்கும் சொன்ன இன்ஃபோஸ் எல்லாமே உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.